இயக்குனர் சுந்தர்ராஜன் தற்போது படங்களை இயக்கவில்லை என்றாலும் ஒரு நல்ல நடிகராக அறியப்பட்டவர். ஒரு காலத்தில் தமிழில் பல சூப்பர் டூப்பர் ஹிட் படங்களை கொடுத்தவர் சுந்தர்ராஜன். பயணங்கள் முடிவதில்லை, நான் பாடும் பாடல், வைதேகி காத்திருந்தாள், அம்மன் கோவில் கிழக்காலே, மெல்ல திறந்தது கதவு, ராஜாதி ராஜா போன்ற ஹிட் படங்கள் சுந்தர்ராஜன் இயக்கியவைதான். இயக்குனர் சுந்தர்ராஜனுக்கும் நடிகர் கவுண்டமணிக்கும் நல்ல நட்பு உண்டு. வைதேகி காத்திருந்தால் படத்தின் காமெடி எப்போதும் ரசிக்கப்படுகிறது என்றால் அதற்கு காரணம் இருவருக்கும் இடையிலான கெமிஸ்ட்ரி ஒத்து போனதுதான். இந்த நிலையில் நடிகர் கவுண்டமணி குறித்து சுந்தர்ராஜனின் மனைவி துர்கா சுவாரஸ்ய தகவலை வெளியிட்டுள்ளார். சினிமாவில் வளர்ந்து வந்த காலத்தில் நடிகர் கவுண்டமணி தங்களுக்கு சொந்தமான வீட்டில்தான் வசித்து வந்ததாக அவர் தெரிவித்துள்ளார். பிறகு கவுண்டமணி புதிய வீடு கட்டி குடிப்போன பிறகும் தங்கள் வீட்டை பூட்டு போட்டு பூட்டி சாவியை எடுத்து சென்று விட்டதாகவும் இரு வருடங்களாக வசிக்காமலேயே வீட்டு வாடகை கொடுத்ததாகவும் கூறியுள்ளார். ஏனென்றால் அந்த வீடு அவருக்கு ராசி என்று கவுண்டமணி கருதியதாகவும் துர்கா தெரிவித்துள்ளார்.